இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன். தெரிஞ்சு வேலை பிரசன் காலேஜ் இருந்து அங்கேயே படிச்சு தான் பிளேஸ் ஆகிடுவாங்க. பிளேஸ்லாம் அது ஆகல. ஆஃப் கேம்பஸில் நான் வெளியே ஒரு கம்பெனியில் ஜிஎஸ்எஸ் கம்பெனியில் பிளேஸ் ஆகிருந்தேன். அதில் கார்பரேட் கம்யூனிகேஷன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்ன அங்கே வந்து ஒரு வாபுலாக இருந்தது ஃபுல்லாக வந்து இந்த ஒரு லைனில் என்னால் போக முடியல. சும்மா மாற்றி விட்டுட்டு இருந்தாங்க. பாலிடிக்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து ஓப்பனாக சொன்னாக்க எழுதுங்க, கொஞ்சம் நல்லா இங்கிலீஷ் இருக்கேன், எல்லாமே வந்து எஸ்என் தான் அதுக்கு காரணம், ஃபுல் ஓப்பன் எக்ஸ்போஷர். அப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோ ஜேர்னலிசம் இருந்ததுனால ரைட்டிங் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகச்சு. ஸோ சும்மா ஒரு நாள் கூகுள் பண்ணேன், எங்கே வந்து கண்டென்ட் ரைட்டிங்கோட பேசிக், டெக்னிக்கல் ரைட்டிங் கண்டென்ட் ரைட்டிங் ஆகணும், இதோட பேசிக்ஸ் எங்கே வந்து சொல்லித்தராங்க அப்படின்னு நிறைய இடத்துல பார்த்தேன். இயர்லி கோர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜஸ்ட் வந்து பயிலகம் வந்து வந்துச்சு, சும்மா ஜஸ்ட் எல்லாரும். சரி நான் ஃபோன் பண்ண ஃபஸ்ட்டு மணி சார் தான் எடுத்தார் ஃபோனை, பேசினவர் கூட அவர் என்ன சொன்னார்னாக்கா, நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க, கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னாரு. சரின்னு சரி பார்ப்போம், ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதுக்கு நடுவில் வந்து காக்னிசன்ட் இன்ஃபோசிஸ்லாம் வந்து ஜூஹோ அந்த மாதிரி கம்பெனிஸில் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சு. அந்த சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்க்கு என்ட்ரன்ஸ்லாம் எழுதியிருந்தேன். அட் த சேம் டைம் வந்து அது போகிறதா இது போகிறதான்னு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்தது. இவர் அப்போ என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வாங்க அட்டன் பண்ணுங்க, பிடிக்கலன்னா போயிருங்க அப்படின்னா. ரெண்டே கிளாஸ் தான் வந்தேன், அதுவும் டெமோ கிளாஸ் வந்தப்போ அத்திராமேனன்னு ஒருத்தவங்க எடுத்தாங்க, ஒரு மேடம் எடுத்தாங்க. அந்த மேம் வந்து எனக்கு ஃபுல் பேசிக்ஸ் வந்து இதான் கண்டென்ட் ரைட்டிங் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து நிறையா இப்போ சென்டர் போகிறோம் அப்படின்னாக்க நீங்கள் பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இங்கே வந்தப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, டியூன் அப் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ரெண்டு நாள் கொடுத்தாங்க, டிப்ஸ் கொடுத்தாங்க அவ்வளோதான். நான் டிப்ஸ் கொடுத்த பிஎஸ்கே போயிடலாம், ஓகே இதை வச்சு நம்ம வெளியே ஜாயின் பண்ணிக்கலாம் போதும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் நான் வெளியே வந்து போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஜாயின் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது மணி சார் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி ஜாயின் பண்ணல, நல்லா கேட்டுக்கோங்க, கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். ஃபோன் பண்ணி எனக்கு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னாரு, போகிறீங்களா நான் கண்டென்ட் ரைட்டிங். சரி சார் நான் போகிறேன் அப்படின்னா, நீங்கள் சும்மா போய் அட்டன் பண்ணுங்கள் ஃபுல். இப்போ வந்து ஒரு இன்டர்வியூ இருக்குனாக்க நானாக வந்து என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி இன்ஸ்டியூட் வச்சுருவேன் கொடுத்துருவேன், போய் அட்டன் பண்ணுங்கன்றேன். ஆனால் போனதுலேருந்து இப்போ வரைக்கும் ஃபுல்லாக கால் பண்ணி என்னென்ன பண்ணீங்க, எனக்கு ஒரு வாட்டி அனுப்புங்க பண்ணாதுண்ணா, நான் ரீஃபைன் பண்ணுறேன் அப்படின்னு ஹெல்ப் பண்ணார் ஃபுல்லாக. சரி போனேன். அந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் அப், யூஎஸ் பேஸ்ட் ஸ்டார்ட் அப்பு. ஒரு 3 rounds 4 rounds வச்சாங்க, கிளியர் ஆகிடுச்சு. இன்டர்வியூ கிளியர் ஆனவொடனே, நீங்கள் கிளாஸ் சேருங்க, சேர்றதுலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போ உட்காந்து நாங்கள் இங்கே பேசிக்கிட்டு இருந்தோம், பேசும்போது இப்போ ஒரு வார்த்தை சொன்னார் என்னன்னா, எஸ்இஓ நல்லா கற்றுக்கோங்க அப்படின்னாரு. எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகிங்க, எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா எஸ்இஓ வந்து அதான் வந்து சொல்லுவாங்க, ஆப்டிமைஸ்டு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. இப்போ வெப்சைட்டில் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா அது ஃபஸ்ட்டு எது வந்து வெப்சைட் வருதோ அதை பண்ணுறவங்க தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், அவங்கள தான் சொல்லுவாங்க. எஸ்இஓவும் கற்றுக்கோங்க, யூஸ் ஆகும் தான் சொன்னார். இதை வந்து ஜாயின் பண்ணுங்க நீங்கள் குறையும் அவர் சொல்லுங்கள். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஜாயின் பண்ணுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இன்ஸ்டியூட்டில். ஸோ பெரும்பாலும் இங்கே என்ன நினச்சிட்டு இருக்கீங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் அப்படின்னாக்கா, நீங்கள் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இங்கே பெரிய எஸ்என்எஸ்ஆர்லேருந்து யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட கெஸ்ஸு ஜாவா .NET C++ இந்த மாதிரி கோர்ஸ்லாம் வந்து படித்தா ஜாப் கிடைக்குன்னு நினைக்கிறீங்க. உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நான் உள்ளே போகும்போதே என் இன்ட்ரெஸ்ட் வந்து கோடிங் இல்லை, எங்கள் அப்பா அம்மாவுக்காக தான் உள்ளே சேர்த்து விட்டாங்க. படிப்பு நல்லா மார்க் எடுப்பேன், கோடுவேன் ப்ரோக்ராமிங்கும், எனக்கும் ப்ரோக்ராமிங்கில் வந்து CTS கிடைச்சிது ப்ரோக்ராமிங் ப்ரோக்ராமராக. பட் ஆனால் பயம் எனக்கு மென்டலாகிடும் வந்து, ஸோ வேணாம் ப்ரோக்ராமிங்க. இன்றைக்கி வந்து நிறைய பேர் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க, நம்ம வந்து உள்ள வேலைக்கு போகணும், ஜாயின் பண்ணணும், சேலரி கிடைக்கணும்னு பார்க்கறதுக்கு நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு எடுங்க. இப்போ எனக்கு ரைட்டிங்கில் எப்படி இன்ட்ரெஸ்ட்னா, ஜெனரலாக எழுதிக்கிட்டே இருந்தேன் சும்மா, சரி ஓகே எழுதிட்டு இருக்க தானே, என்ன கொடுத்தாலும் எழுத போகிறோம். இப்போ ப்ரோக்ராமிங் என்னடா அவங்க கொடுத்துட்டான், மேக்ஸ்னா என்னடா வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தோணும். உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அதில் நீ போக பார்க்கணும். இப்போ உனக்கு ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயே பிடிச்சிருக்கா, நீ ஸ்போர்ட்ஸில் போக பாரு. லைக் PT மாஸ்டர் ஆனால் கூட உனக்கு லைஃப் கடைசி வரைக்கும் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கும் போது. ஸோ இங்கே எல்லா கோர்ஸுமே உங்களுக்கு சொல்லிடுறாங்க. அதில் இப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, இப்போ டெக்னிக்கலானாக்கா எல்லாரும் ஜாவா எடுக்கிறீங்க, .NET எடுக்கிறீங்க, அதுலேயே நிறைய இருக்கு. சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் நிறைய பேருக்கு தெரியுது இல்லை. பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் இப்போ வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கே ஓப்பனிங் எப்படி இருக்குனாக்கா, இந்த ரைட்டர்ஸ் என்ன மாதிரி ரைட்டர்ஸ்க்கு இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் அனலிஸ்ட்டுங்க, மார்க்கெட்டிங் அனலிஸ்ட்டு, இந்த மாதிரி அனலிஸ்ட் ஜாப்ஸ்லாம் இருக்குது, அட்மின் ஓரியன்ட் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ இன்ஜினியரிங் முடிச்சு நம்ம ஃபுல்லாக கோரில் போகணுங்கிறத விட, கோர் கம்பெனியில் நமக்கு பிடிச்சதில் எப்படி போகலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்கெட்சை வந்து ஸ்டார்டிங் டு எண்டிங் வந்து நீங்கள் தான் ஒழுங்காக ஸ்கெச் பண்ணணும். நம்ம எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே பேட்சாக தான் இருக்கும் நினைக்கிறேன். நான் பண்ண ஸ்கெச்சிங் எப்படின்னாக்கா, ஜென்ரலாக சொல்லணும்னா, இப்போ ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது டிசைட் பண்ணிட்டேன் இந்த லைன் வேணான்ட்டு.
எழுதி வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு பிடிச்சது தோன்றதை எழுதி வச்சுக்கோங்க. டிக் போட்டே வாங்க எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் எதெல்லாம் பிடிக்காது. லைட்டாக ஒரு 10% பிடிச்சிருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. பிடிக்காதது சுத்தமாக எடுத்துக்கிட்டு எனக்கு சின்டாக்ஸே தெரியாது ஜாவாலாம், ஆனால் வந்து சிஇசி ப்ளஸ் ப்ளஸ் வச்சு நான் காமிசன் கரெக்டான போட்டுடலாம். இப்போ போட்டுட்டே இருக்கலாம், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ வந்து இவர் இந்த சார் என்ன சொன்னாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு உங்களுக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல சொன்னார். நான் ஸ்டார்டிங்லேருந்து தேடிக்கிட்டு இருந்தேன் என்னதான் வரும் அது நமக்குள்ளேயே தான் இருக்குது. இங்கே வந்தேன், இங்கே வந்தோடனே கண்டென்ட் ரைட்டிங் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே எல்லா கோர்ஸுமே இருக்கு, அவர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சூப்பராக கைட் பண்ணுவார். என்னை பொறுத்த வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு பேத்துக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். பை சப்போஸ் இப்போ ப்ரெஷராக மட்டும் இருந்தீங்கன்னாக்கா கரெக்டான பாத் சூஸ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் தப்பாக எடுத்து வச்சிட்டீங்க ஸ்டெப்பு அப்படின்னாக்கா, ஏன்னா நான் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஸ்டெப்பு தப்பாக எடுத்து வச்சிட்டேன், கொஞ்சம் சஃபர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ செகண்ட் இயர் வந்து என்ன தப்பெல்லாம் பண்ணணும் ரெக்டிஃபை பண்ணி வந்தேன், அதை நீங்கள் பண்ணாதீங்க. இப்போவே வந்து ஸ்டெப்பை கரெக்டாக எடுத்து வைங்க. எடுத்து வச்சிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து படப்பட தான் வரும். நம்ம படாமல் வந்து உள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன திங்க் பண்ணுங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும். உங்கள் வீட்டில் இருக்கவங்கள்ட்டையும் எல்லாத்தையும் புரிய வைங்க, இதை எனக்கு பிடிச்சிட்டுனா நாங்கள் ரயிலே போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி எல்லாருமே வந்து ரொம்ப ஃபஸ்ட் எடுத்தோடனே தாட் விட்டுருங்க. எனக்கும் இந்த தாட் என்னன்னாக்கா, என்னோட எய்ம் எப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் இயர் இப்போ 2013 வெளியே வந்தோம். வெளியே வந்து ஒரு கம்பெனியில் வந்து 2 lakhs சேர்ந்தோம். 2014 இந்த வருஷம் வந்து இப்போ என்னோட இது படி சேலரி எய்ம் படி கரெக்டாக போயிடுச்சு. அடுத்து 3 lakhs சேர்ந்துட்டோம். நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு செகண்ட் லெவல் எம்என்சி மாதிரி ஜோஹோ இந்த மாதிரியான கம்பெனியில் போகிறோம். ஒரு 4 to 5 lakhs சேர்றோம். 5 இயர்ஸில் வந்து என்னோட எய்ம் வந்து நான் வந்து ஃபேஸ்புக் இல்லாட்டி கூகுளில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தான் வச்சேன். ஆனால் அதில் என்ன, இப்போ எல்லாரோட எய்மும் இருக்கும், ஃபேஸ்புக் போகணும், கூகுளில் போய் ஒர்க் பண்ணணும், ட்விட்டரில் ஒர்க் பண்ணணும், லிங்க்டின்ல ஒர்க் பண்ணணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃபேஸ்புக் கூகுளில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது எய்ம் வந்து ஹையராக தான் வைக்கலாம். அப்படிங்கும்போது நீங்கள் இதில் போகும்போது ப்ரோக்ராமிங்கில் போக முடியுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்களோட லைன் எது ஸ்ட்ராங்கோ அது இருந்தால் நீங்கள் எந்த கம்பெனி வேணாலும் போகலாம். அதுவும் இல்லாமல் திங்க் பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும். நம்ம பசங்க படித்த காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னாக்க செயின்ட் ஜோசப்ஸ் ஆயிராம இந்த மாதிரி காலேஜ்லலாம் அடி தள்ளி இருப்பாங்க, அப்படியே வச்சு பேக் பண்ணியிருப்பாங்க, ஃபுல் பேக்டாக இருந்திருப்பீங்க. எங்கள் காலேஜில் வந்து ஃபுல் ஓப்பன், நீ படித்தா படி படிக்காமல் போ அப்படிங்கும்போது தான் நாங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச லைன் இருங்க, பிடிச்ச கம்பெனி சின்ன கம்பெனியாக சூஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. இவரும் சாரும் சொன்னார், சின்ன கம்பெனியில் தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணார். 30 பேர் இருக்கும்போது நான் ஜாயின் பண்ணியிருக்கோம், 6 பேர் இருக்கும்போது தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். சீனியர் கண்டென்ட் ரைட்டர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க, 1 இயர்லேயே எனக்கு அந்த போஸ்ட் கிடச்சிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இங்கேருந்து இப்போ எனக்கு யாராவது சார் இப்போ ரெஃபர் பண்ணுறாரு கண்டென்ட் ரைட்டர்னாங்க, அவங்க எனக்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ சின்ன கம்பெனியில் போனீங்கன்னா க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வெளியே போகும்போது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது உங்கள் பொசிஷனு, உங்கள் க்ரோத்து, உங்கள் சேலரி, உங்கள் டேலண்ட்டு டேலண்ட் மட்டும் இருந்தாலும் நான் வெளியே போக முடியும். ஸோ சின்னதுலேருந்து ஆரம்பிக்கும் போது எல்லா ட்ரீக்ஸையும் கற்றுப்பீங்க, சின்ன ட்ரீக்ஸையும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சின்ன கம்பெனியில் தான் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும், எல்லாமே வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும். பெரிய கம்பெனினாக்கா நீ பண்ணாமப்பா இருப்பா. நான் ஒர்க் பண்ணது ரொம்ப பெரிய கம்பெனி, 1-2 இயர்ஸ் ஒரு கம்பெனி கிடச்சிருச்சுன்னு போயிட்டேன், ரொம்ப கஷ்டப்படும். நீ பண்ணானாப்பா பண்ணானா, உங்களை பண்ணவே விட மாட்டாங்க. இந்த கம்பெனி போனால் ஏதோ எனக்கு தோன்றதை தான் எழுதி கொடுத்தேன், பெருசாலாம் எழுதி தரல, ஆனால் வந்து அவங்க இவனுக்கு டேலண்ட் இருக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. போட விடுறாங்க, இப்போ வந்து லைவாக வந்து நீ பண்ணுறதை வந்து இப்போ உன் கோடை லைவாக வெளியே விடுறாங்க அப்படிங்கும்போது நீ வந்து ஏதோ பண்ணுறேன்னு அர்த்தம். உன் கோடில் தப்பு இருக்குது, நீ வெளியே விடக்கூடாது அப்படிங்கும்போது அவங்க டீமோட்டிவேட் தான். நான் பண்ணதில் நிறையா தப்பு இருந்தாலும் இந்த லைவாக வெளியே விட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது கான்ஃபிடன்ஸ் அதிகமாக அப்போ தான் மிஸ்டேக்ஸ் ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த பிளான் மட்டும் வச்சுக்கோங்க. எப்போவுமே ஸ்டார்டிங் வந்து ஒரு சின்ன இதுலேருந்து ஆரம்பித்தா தான் நம்ம போக முடியும். ஸோ அதை பேசிக்காக திங்க் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். உங்கள் கோர்ஸோட இதை வந்து ஒழுங்காக படிங்க. இப்போ கிடச்சது ஆப்பர்ச்சுனிட்டி, காலேஜில் ஜாலியாக இருக்கட்டும், இனிமேல் அதை ஜாலியாக இருக்காமல் பார்த்துக்கோங்க. என்னோட வேறு ஏதாவது நீங்கள் எந்த க்வெஸ்சன் கேட்குறீங்க?